நண்பன். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நாம் ஏஎம் ஆஸ்கர், நாம் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்த சிபெட்கோ நடவடிக்கை. லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் தெசார ராஜினாமா. கோல்ஃபேஸ் போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு சவால் விடுத்த ஃபேஸ்புக் யுவதி. புது வருடத்தை புத்துயிர் ஊட்டிய ஐடிஎன் ஆண் மற்றும் பெண் அழகர்கள். பழிவாங்குவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளும் ரஷ்யா. நுகர்வோருக்கு எரிபொருள் விநியோகத்தை மட்டுப்படுத்துவதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. எரிபொருள் சேர்க்கை தட்டுப்பாட்டு தடுக்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் வாகனங்கள், வேன் மற்றும் ஜீப் உள்ளிட்ட வண்டிகளுக்கு விநியோகிக்கப்படும் எரிபொருள் அளவை மட்டுப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. அதற்கமைய வேன், கார், ஜீப் போன்ற வாகனங்களுக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாவுக்கு மாத்திரமே எரிபொருள் வழங்கப்பட உள்ளது. மோட்டார் சைக்கிள்களுக்கு 1000 ரூபாவுக்கு மேலதிகமாக எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. முச்சக்கர வண்டிகளுக்கு 1500 ரூபாய் வரை எரிபொருள் விநியோகிக்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. பஸ் வண்டிகள், லொரிகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படும் டிராக்டர் வண்டிகளுக்கு இந்த கட்டுப்பாடு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. இந்த திட்டம் இன்று பிற்பகல் முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே கேன்கள் மற்றும் பெரல்களுக்கு எரிபொருளை வழங்குவதிலும் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. அதற்கமைய அனுமதி வழங்கப்பட்ட தரப்பினருக்கு மாத்திரம் எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதை தடுக்கும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் பெருமளவான எரிபொருட்களை களஞ்சியப்படுத்தி பல்வேறு நபர்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றமை தெரியவந்துள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். தொழிற்சாலைகளுக்கு கேன்கள் மற்றும் பெரல்களில் எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் உரிய பிரதேச செயலகத்தின் ஊடாக அனுமதி கடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்திற்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள விவசாயிகள் கமநல சேவை அதிகாரிகள் ஊடாக அனுமதியை பெற்றுக் கொள்வது அவசியமாகும். இதேபோல அளவுக்கு அதிகமாக எரிபொருளை பதுக்கி வைக்கும் நபர்கள் மற்றும் அதிக விலையில் அவற்றை விற்பனை செய்யும் நபர்களை கண்டறியும் நோக்கில் இன்று விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சுற்றிவளைப்பின் போது பலர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேபோல இன்றும் நாளையும் 2 மணித்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின்வெட்டை அமல்படுத்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. கூடுதல் விலைக்கு பெட்ரோலை விற்பனை செய்த நபர் ஒருவர் அம்பலாந்தோட்டையில் கைது செய்யப்பட்டார். அம்பலாந்தோட்டை போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய ஒற்றர் ஒருவரை அனுப்பி இந்த மோசடி உறுதி செய்து கொள்ளப்பட்டது. 750 மில்லிமீட்டர் பெட்ரோலை 270 ரூபாவுக்கு குறித்த சந்தேக நபர் விற்றுள்ளார். அம்பலாந்தோட்டை போலான பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டதுடன் அவர் வசமிருந்த 800 லிட்டர் பெட்ரோலும் கைப்பற்றப்பட்டது. லிட்ரோ கேஸ் கம்பெனியின் தலைவர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி தேஷாரயே சிங்க ஜனாதிபதிக்கு நீண்ட கடிதம் ஒன்றை அனுப்பி தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார். தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் நிறைவேற்று பதவியொன்றில் பதவி வகித்த தாம் தொடர்பில் நம்பிக்கை வைத்து இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அதிமேதகு ஜனாதிபதியினால் லிட்ரோ கேஸ் கம்பெனியின் தலைவராக என்னை நியமித்தமை தொடர்பில் முதலில் நான் உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2019 ஆண்டு நவம்பர் 17 தேதி ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி மாற்றத்தை அடுத்து ஊழல் மோசடியற்ற அரசு நிர்வாகத்தின் ஊடாக சௌபாக்கியமிக்க தேசத்தை கட்டியெழுப்பும் கொள்கை திட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தேவையான பலத்தை வழங்கும் நோக்கில் உங்களது அழைப்பை ஏற்று இந்த நியமனத்தை நான் பெற்றுக்கொண்டேன். 2021 ஆண்டு ஜூலை மாதம் 26 தேதி அந்நிறுவனத்தை பொறுப்பேற்கும் போது ஊழல் மோசடிக்குட்பட்ட அரசாங்க கணக்காய்வு கூட இல்லாத ஒரு நிறுவனத்தையே நான் பொறுப்பேற்றேன். இதனூடாக நாட்டிற்கு ஏற்பட்ட பல பில்லியன் கணக்கான நிதியிழப்பு உள்ளிட்ட சர்வதேச மாஃபியாக்கள் தொடர்பிலும் நீங்கள் என்னை அறிவுறுத்தினீர்கள். தங்களின் ஆசிர்வாதத்துடன்
ஊழல் நிறைந்த உடன்படிக்கைகளுக்கு எதிராக செயற்படுவதற்குத்தான் முன் வந்தேன். அது அவ்வளவு சிறந்த விடயம் இல்லையென தெரிந்திருந்தாலும் நீங்கள் என் மீது வைத்திருந்த புரிந்துணர்வின் ஊடாக மாஃபியாக்களின் செயற்பாடுகளை வெளிக்கொணர நான் முன் வந்தேன். அத்துடன் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளின் ஊடாக லெட்ரோ நிறுவனத்திற்கு ஏற்பட்ட அபகீர்த்தியை போக்கும் வகையிலும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள நான் இணங்கினேன். அதன் பின்னர் எரிவாயு தொடர்பில் திரைக்கு பின்னால் இருந்த பல்வேறு விடயங்களை கண்காணிப்பதற்கு மால் முடிந்தது. நான் பதவியேற்றுக்கொண்ட தினத்திலிருந்து ஜனாதிபதியின் ஆசீர்வாதத்துடன் செயற்படுவதற்கு எனக்கு மிகுந்த வாய்ப்பு கிடைத்தது. நிதியமைச்சின் கீழ் இருந்த லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் விடயதானங்களை நிதித்துறை சார்ந்த நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் அதனை வழங்குவதற்கு நீங்கள் தீர்மானித்த போதிலும் அதன் பூரண ஒத்துழைப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்பதை கவலையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வாறாயினும் புதிதாக நியமிக்கப்பட்ட விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் மற்றும் ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட நிதித்துறை சார்ந்தோரின் தலைமைத்துவத்தினால் வழங்கப்பட்ட குறுகிய கால ஒத்துழைப்புகளை நான் இதயபூர்வமாக நினைவுபடுத்துகிறேன். எரிவாயு தொடர்பில் ஏற்பட்டுள்ள இந்த சர்ச்சை நிலைமையை உள்நாட்டு நிறுவனங்களின் ஊடாக மாத்திரம் தீர்க்க முடியாது. இந்த பிரச்சினையை நாட்டின் அனைத்து பொருளாதார செயற்பாட்டாளர்களின் ஒத்துழைப்புடனேயே தீர்க்க முடியும். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்தமை அடுத்து எரிவாயுவை இறக்குமதி செய்வதில் பாரிய பிரச்சினைகள் ஏற்பட்டன. இதனால் சர்வதேச நிறுவனங்களின் எம் மீதான கண்ணோட்டம் குறைவடைந்தது. இதனால் இந்த பிரச்சினையை லிட்ரோ நிறுவனம் என்ற வகையில் எம்மால் முழுமையாக தீர்க்க முடியாது போனது. இவை அனைத்தையும் கருத்திற்கொண்டு 2022 ஏப்ரல் மாதம் 14 திகதி அமலுக்கு வரும் வகையில் கொள்கை அளவில் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கோல்ஃப் ஃபேஸ் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக ஒளிக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வரும் கோல்ஃபேஸ் பகுதிக்கு சென்று போலீஸ் சீருடையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு ஆதரவாக விவாதிக்கும் நோக்கில் பல்வேறு சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். இதன்போது அவரை பிணையில் விடுவிக்குமாறும் எதிர்வரும் 29 திகதி மீண்டும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்தூப தெரிவித்தார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் குட்டிகள போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றியிருந்தார். 1989 ஆண்டில் போலீஸ் திணைக்களத்தில் இணைந்து கொண்ட அவர் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு இடமாற்றம் பெற்றுள்ளார். அத்துடன் முறையற்ற செயற்பாடுகளினால் அவர் தண்டனைகள் மற்றும் பணி நீக்கங்களுக்கும் இலக்காகியிருந்தார். எவ்வாறாயினும் அனுதாப அடிப்படையில் அவர் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கோல்ஃபேஸ் ஆர்ப்பாட்டத்தில் வெளியிட்ட கருத்து போலீஸ் திணைக்களத்துக்கு பாரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்தூபே தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது என சிரேஷ்ட ஊடகவியலாளரும் 1971 ஆண்டு புரட்சியின் முக்கிய உறுப்பினருமான விக்டர் ஐவன் தெரிவித்துள்ளார். இதேவேளை காலிமுகத் திடலில் இடம்பெற்று வரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்றும் தொடர்கின்றது. காலிமுகத் திடலில் முன்னெடுக்கப்பட்டு வரும் எதிர்ப்பு நடவடிக்கை இன்று 7 நாளாகவும் தொடர்கின்றது. இலங்கை கிரிக்கெட் அணியை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் வேக பந்து வீச்சாளர் தம்மிக்க பிரசாத்தும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் தம்மிக்க பிரசாத் தற்போது குறித்த பகுதியில் சத்தியாகிரக நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். இதேவேளை இந்த எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் 1971 புரட்சியின் முக்கிய உறுப்பினருமான விக்டர் ஐவன் சமூக வலைதளங்கள் ஊடாக தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவர்கள் முதலாவதாக அராஜக நிலையிலிருந்து மாற வேண்டும். ஒன்றோ அவர்கள் அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை குழு ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் அதனை பகிரங்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. அவர்கள் வெறுமன கோஷமிடுவதன் ஊடாக மாத்திரம் ஆட்சி பலம் கிடைக்காது. அதற்கான பின்னணியை அல்லது பலத்தை அவர்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். முன்னைய காலத்தில் ஆட்சியை எதிர்த்தரப்பினருக்கு வழங்குங்கள் என தெரிவிக்கலாம். ஆனால் தற்போது அவ்வாறு தெரிவிக்கவும் முடியாது. தற்போது எதிர்த்தரப்பிற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு எதிர்த்தரப்பும் காணப்படுகின்றது. அந்த தரப்பு மிகவும் பரந்துபட்ட கூட்டணியாகும்.
இதேபோல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இளைஞர் யுவதிகள் தொடர்ச்சியாக ஆதரவை வழங்கி வரும் நிலையில் யுவதி ஒருவர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். 1971 ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கவை கொலை செய்து ஆட்சி பலத்தை பெற்றுக் கொள்ள மக்கள் விடுதலை முன்னணி கிளர்ச்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்ற போது திருமதி பண்டார் நாயக்க ஆட்சியை விட்டு சென்றாரா? அவரது அமைச்சரவையும் கைவிட்டு சென்றார்களா? பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாவது ஆயுத புரட்சியை ஆரம்பித்த போது ஜே ஆர் அச்சமடைந்து ஒதுங்கினாரா? அன்று கோ ஹோம் என்று கூறவில்லை, ஆனால் ஜே ஆரை கொலை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அன்று ஜே ஆரின் பதவிக்காலம் முடிவடைந்ததன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலையும் நடத்தினார். அதன் பின்னர் பொது தேர்தலையும் நடத்தினார். அப்போது கூட முன்னாள் ஜனாதிபதியின் கட்சியைச் சேர்ந்த ரணசிங்க பிரேமதாசுவே வெற்றி பெற்றார். நிறைவேற்று அதிகாரத்துடன் நியமிக்கப்பட்ட ரணசிங்க பிரேமதாசு கிளர்ச்சிகளுக்கு அச்சமடைந்து ராஜினாமா செய்தாரா? இல்லை, அண்மையில் கூட பதவிகளை வகித்த ரணில் விக்ரமசிங்க அச்சமடைந்து சுயாதீனமாக செயற்பட்டாரா? அதுவுமே இல்லை, யாருமே அவ்வாறு செய்யவில்லை. அப்போதைய காலகட்டத்தில் வடக்கு கிழக்கிலும் கொலைகள் செய்யப்பட்டன. இதைவிடவும் நாடு பற்றியறிந்தது. அப்போது ஆளும் கட்சி பதவி விலகவில்லை. 2004 சந்திரிகா ரணில் அமெரிக்காவிலிருந்து வரும் வரை அரசின் 3 முக்கிய அமைச்சர் பதவிகளை தனக்கு கீழ் பலாத்காரமாக கொண்டு வந்தார். அதன் பின்னர் ரணில் அமெரிக்காவிலிருந்து இலங்கை வந்தவுடன் கோல்ஃபேஸ் மக்கள் வெள்ளத்தை விட விமான நிலையத்தில் பெரும் திரளான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். ஆனால் ரணிலை முற்றுகையிடுவதற்கு அலரி மாளிகைக்கு முன்னால் சென்றார்களா? ஹருகல்ல வளாகத்திற்கு சென்றார்களா? இல்லை, அப்போது பொருளாதாரம் மறைமட்டத்திலேயே காணப்பட்டது. தற்போது நமக்கு டாலர் பிரச்சனை காரணமாக பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருவதே பிரச்சனையாக காணப்படுகின்றது. சில ஊடக நிறுவனங்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை புறம் தள்ளிவிட்டு தற்போது காணப்படுகின்ற நெருக்கடிகளை கட்டம் கட்டமாக தீர்த்துக் கொள்ள முடியும். அன்று கிளர்ச்சி காணப்பட்டது, ஆனால் இன்று மக்கள் வெள்ளம் மட்டுமே காணப்படுகின்றது. 500 பேர் வரை ஒன்றிணைந்து சமூக வலைதளங்களில் ஹேஷ்டேக் பதிவு செய்யும் நிலை ஒன்றே காணப்படுகின்றது. ஆனால் இவற்றிற்கு அச்சப்படாத அரசியல்வாதிகள் இருப்பதை எமக்கு காணக்கூடியதாக உள்ளது. ஜனாதிபதி அல்லது பிரதமரை வெளியேற்றுவதற்கு சஜித் மற்றும் சிறிசேன போன்ற தரப்பினர் சில உள்ளூர் குழுக்களை பயன்படுத்தி கலந்துரையாடல்களை நடத்துகின்றனர். அவர்கள் தொடர்பில் மக்கள் சிந்திக்க வேண்டும். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் சூரிய மங்களிக சித்திரை திருவிழா இன்றும் இடம்பெற்றது. இன்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளை ரசிகர்களுக்கு வழங்க ITN நடவடிக்கை எடுத்தது. நேற்றைய தினம் முக்கிய அங்கமாக அமைந்த ஆணழகன் மற்றும் அழகுராணியை தெரிவு செய்யும் போட்டி வண்ணமயமாக நடைபெற்றது. இதனை ஏராளமான ரசிகர்கள் கண்டு களித்தனர். Proud of the ஐதிஹாசிக நாளிகாவே ITN Glow and Lovely அவுருது குமராசா குமரியா. ஆனலகன் மற்றும் அழகுராணியை தெரிவு செய்வதற்கான போட்டி 3 கட்டத்தின் கீழ் நடைபெற்ற நிலையில் முதல் கட்ட போட்டிகள் நாவலு அபிலுன் ரிவர்ஸ் பேஸ் ஹோட்டல் வளாகத்தில் இடம்பெற்றது. முதல் கட்டத்தில் 3000 மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். அடுத்தடுத்த கட்டங்களின் கீழ் இறுதிப் போட்டிக்கு 12 போட்டியாளர்கள் ஆடவர் பிரிவிலும் 12 போட்டியாளர்கள் மகளிர் பிரிவிலும் தெரிவு செய்யப்பட்டனர். இறுதிப் போட்டி ITN சூரியமங்கலிய சித்திரை திருவிழா வரலாற்றில் பிரம்மாண்ட போட்டி நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இறுதிப் போட்டியில் அழகு ராணியாக கம்பஹாவை சேர்ந்த இசுரி உதயங்கனி தெரிவு செய்யப்பட்டார். அங்க ஹாயன் தரங்க வேதனு இசுரி உதயங்கனி.
இரண்டாவது இடத்தை எல்தனியவை சேர்ந்த சுகந்தி உபேக்ஷா பெற்றதுடன் மூன்றாவது இடத்தை கிரிலவலையை சேர்ந்த சதுனி நதாஷா பெற்றுக் கொண்டார். ஆனலகனாக மதுகம்பவை சேர்ந்த தரங்க வீரேந்திர தெரிவு செய்யப்பட்டார். அவரது குமரார் எமது நேத்தம் ITN Glow and Handsome அவரது குமரார். பத்திகமவை சேர்ந்த ஹஷான் அபேநாயக் இரண்டாவது இடத்தையும் பொருளஸ்கமுவை சேர்ந்த மாஹேல பானுக்கு மூன்றாவது இடத்தையும் பெற்றுக் கொண்டனர். இன்றைய தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ரசிகர்களை மகிழ்விக்க நோக்கில் ITN-இல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் பங்கேற்புடன் நடைபெற்ற உலகத்தாருடன் புதுவருடம் நிகழ்ச்சிக்கு பாரிய வரவேற்பு கிடைத்தது. இதுவரை ITN மியூசிக் ஸ்டுடியோ வித் ஃபிளாஷ்பேக் நேரடி இசை கச்சேரி தற்போது நடைபெற்று வருகின்றது. ITN your family channel. கிறிஸ்தவ மக்கள் இன்று பெரிய வெள்ளியை அனுஷ்டிக்கின்றனர். இயேசு கிறிஸ்து தன்னை நம்பியோருக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தியாகம் செய்த நாளாக குறித்த பெரிய வெள்ளி கருதப்படுகின்றது. இதனை முன்னிட்டு நாட்டின் அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் ஆராதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. பிரதான இறை ஆராதனை இன்று கொட்டாஞ்சினை புனித லூசியாஸ் தேவாலயத்தில் அதிமேற்றாணியார் மெல்கம் கருதினார் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் நடைபெற்றது. கடந்த மார்ச் 2 முதல் கிறிஸ்தவ மக்கள் தவக்காலத்தை ஆரம்பித்தனர். அன்றைய தினம் விபூதி புதனாக அடையாளப்படுத்தப்படுகின்றது. அன்றிலிருந்து 40 நாட்களின் பின் வருகின்ற வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளியாக குறிப்பிடப்படுகின்றது. பெரிய வெள்ளிக்கு முன்னர் வருகின்ற வியாழக்கிழமை பெரிய வியாழன் என கிறிஸ்தவர்களால் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் 12 பேரில் ஒருவரான யூதாஸ் என்பவர் அவரை காட்டிக் கொடுத்த தினமாக பெரிய வியாழன் அடையாளப்படுத்தப்படுகின்றது. பெரிய வெள்ளி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் என்பதால் தேவாலயங்களில் அதனை ஞாபகப்படுத்தி விசேட ஆராதனைகள் இடம்பெறுகின்றன. இயேசு கிறிஸ்து மரணத்தை தோற்கடித்து உயிர்த்தெழுந்த உயிர்த்த ஞாயிறு எதிர்வரும் 17 திகதி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. கிறிஸ்தவ மக்களின் விசேட திருநாளான பெரிய வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மட்டக்களப்பு நகரில் இன்று விசேட சிலுவை பாதை வழிபாடு ஒன்று இடம்பெற்றது. புனித செபஸ்டியர் ஆலயத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த சிலுவை பாதை யாத்திரை ஆலயம் ஒன்றில் இருந்து ஆரம்பமாகி மட்டக்களப்பு நகரில் பல வீதிகளூடாக பயணித்து மீண்டும் தேவாலய வளவை வந்தடைந்தது. இந்த சிலுவை பாதை பவனியின் இறுதியில் ஆலயத்தின் பங்கு தந்தை இயேசு சபை துறவி முனாய சரிகளார் தலைமையில் விசேட பிரார்த்தனை வழிபாடுகள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புமிக்க அம்பாறை சொரிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலத்தில் இயேசுவின் பாடுகளை நினைவு கூறும் திருச்சிலுவை பாதை பெரிய வெள்ளிக்கிழமை நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. சொரிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலத்தின் பங்கு தந்தை எஸ் லெஸ்லி ஜெய்காந்தன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மலைகம் உள்ளிட்ட நாட்டின் நாளாபுரம் இருந்தும் 1000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். மனிதநேய ஒன்றிணைவு வேலை திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை இலக்காக கொண்டு உதவிகள் வழங்கி வைக்கப்படுகின்றன. இளைஞர்களான நாம் மனிதாபிமான பொதிகளை பகிர்ந்து கொண்டவர்கள். எத்தனை சவால்கள் வந்தாலும் சளைக்காதவர்கள். எம்மவர்களுக்காக நாம் அந்த வளமையான அன்போடு பிணைப்போடு வாழ்வை வெற்றி கொள்ள ஒன்றிணைவோம். எம்மவர்களின் முன்னேற்றம் எம்மிடமிருந்தே வேலை திட்டம். நாட்டு மக்கள் தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் மனதும் மகவர வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. டயலாக் ஆசியாட்டா நிறுவனம், மாஸ் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஹேமாஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம், சர்வோதயா ஆகியன இணைந்து நாட்டின் 25 மாவட்டங்களில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கும் நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளன. நிகழ்வுக்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு அனுசரணை வழங்குகிறது.
இத்திட்டத்தின் கீழ் புதுவருடத்தை முன்னிட்டு வவுனியா மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வசிக்கும் 25 குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன. தலா ஒரு குடும்பத்திற்கு 5,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் இவ்வாறு வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.